பொய்நாட்டிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற திரையம்சனம் மகாராஜா. இந்த மகாராஜா படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி 50வது படம் அடிச்சிருக்காப்புல. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையிலேயே நம்ம ஃபஸ்ட்டு அந்த உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ட்ரெய்லர்களில் பார்த்தீங்கன்னா என்னடா இவர் 50வது படத்தில் போய் ஒரு பார்ப்பரம், அதாவது ஒரு சவரக்கடை சவரம் பண்ணுற மாதிரி நடிச்சிருக்காரு, ஒரு வயசான ஏர் நடிச்சிருக்காரு, இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு டவுட்டில் இருந்தோம். ஆனால் படம் போய் பார்த்தது மாதிரி நம்மளே செவனில் ரெண்டு ஆள் ரெண்டு அப்ப போகிற மாதிரி அந்தளவுக்கு படம் வந்து உண்மையிலேயே எதையுமே நம்ம தப்பாக இட போடக்கூடாதுங்கிற மாதிரியே நல்ல படம் அருமையாக எடுத்திருக்காங்க. இந்த டைரக்டர் வந்து புதுசமான அவர் வந்து புது டைரக்டர் மாதிரி தெரியல, நல்ல அருமையாக கதை சூப்பராக கொண்டு இருக்காரு. எதிர்பார்க்காத அளவுக்கு பேர் சொல்லுவேன் வெயிட்டா அப்படி பார்ப்போம். இந்த படத்தை டைரக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா குரங்கு பொம்மைன்னு சொல்லி ஒரு படத்தை டைரக்ட் பண்ணதா டைரக்டர் அவர் நிதின் சாமிநாதன். ஆனால் அந்த அவர் வந்து உண்மையிலேயே ஒரு படம் ரெண்டு படம் தான், ஒரு குறைஞ்ச ஒரு 20 படம் டைரக்ட் பண்ண மாதிரி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காப்ல. ஏன்னா இந்த பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ லாஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா அந்த விஷய பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் வந்து நம்ம வந்து ஒரு என்கரேஜ் பண்ணாப்ல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்து பண்ண கொடுக்குறது அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து விஜய் சேதுபதி 50வது படத்தை வந்து டைரக்ட் பண்ணி கொடுத்துருக்காப்ல. உண்மையிலேயே அந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பெண் குழந்தைகள் வச்சு வளர்த்துறீங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக பார்க்கணும். அந்தளவுக்கு பெண் குழந்தைகளுக்கு என்னென்ன ஒரு ஆபத்து இருக்குது, பெண்ணாகவே என்ன அப்படிங்கிற பிரச்சனை வச்சு மையப்பிடிச்சு கொண்டு போயிருக்காங்க. இனி வருங்காலத்தில் இது மாதிரி நிகழ்ச்சிகள் நிறையா நடக்கும். ஏன்னா தனியாக ஒரு வீடு இருக்கல அந்த கொள்ளையடிக்கிறது, அதே பார்த்தீங்கன்னா பெண்களை கற்பழிக்கிறது, அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்குது. இதன வரைக்கும் நிறையா படங்கள் வந்தது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கதையோடு எடுத்துருக்கிறாங்க. இதில் சிங்கம்புலியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறையா காமெடி நடிச்சிருப்பாப்பில். இந்த படத்தில் அவர் சிங்கம்புலி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர், ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி ஒரு வித்தியாசமான கேரக்டர் நடிச்சிருக்காப்பில. நீங்கள் படத்தை பார்க்குறேன். ஏன்னா வந்து இந்த படத்தை வந்து படம் பார்த்து முடிச்சதுக்கு வர நம்ம நிருபர்களில் பேட்டி எடுக்கலையே நம்ம விஜய் சேதுபதி சொல்லிக்க இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து முழுசாக சொல்லிடாதீங்க. ஏன்னா வந்து படம் வெளிவந்ததுக்கு வர சொல்லிக்கிங்க. ஏன்னா வந்து படம் பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அந்தளவுக்கு படத்தினுடைய ட்விஸ்ட் நிறையா இருக்குது, நம்மளே எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் வரும் அந்தளவுக்கு அந்த படத்தில் வந்து சூப்பரான இருக்குது. நம்மளே எதிர்பார்க்கல, நாங்களே எல்லா படம் பார்க்கல இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வரும்னு நினைக்கல, அந்த மாதிரி கிளைமேக்ஸ்லாம் இருக்குது. அதனால் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதே சொல்ல வேணான்னு இருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து ஒரு ஓவராலாக சொல்லிட்டு போகிறோம். இந்த படம் உண்மையிலேயே விஜய் சேதுபதிக்கு 50வது படம், மிகப்பெரிய ஒரு அவருக்கு வந்து ஒரு திருப்புனையாக இருக்குது. அந்தளவுக்கு அருமையான படம் இந்த படம், ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். ஏன்னா நிறையா இப்போ பார்த்தீங்கன்னா இவர் நட்டாவா, அவர் நட்டி அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் கேரக்டரில் ரொம்ப நல்லா நடித்து கடைசியில் வில்லம் ஒரு சராசரி போலீஸ் எப்படி இருப்பாங்க, அந்த காசுக்காக வேலை செய்வாங்க அப்படிங்கிற விஷயத்தை கொண்டுட்டு போயிட்டு கடைசியில் அப்படியே சென்டிமெண்ட்டுக்காக அப்படியே மாறிடுவார். ஒரு குழந்தைக்கு ஒரு பெண் குழந்தைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தில் போய் அவர் அந்த வில்லனாக போயிட்டு இருந்தவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கதாநாயகம் மாதிரி கடைசியில் வந்து அவர் போலீஸ் கேரக்டர் மாறிடுவார். அந்தளவுக்கு படம் வந்து நல்லா இருக்குது. இந்த படம் வந்து நீ தேட்டரில் போய் பாருங்கள். உண்மையிலேயே அந்த படம் நல்ல அருமையான படம். விஜய் சேதுபதிக்கு மீண்டும் மிகப்பெரிய திருப்புமுனையை கொடுக்குற படம். ஏன்னா அவர் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 2-3 வருஷத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சக்ஸஸான படம் கிடையாது. இந்த படம் வந்து அவருக்கு திருப்தியாக உண்மையிலேயே நல்ல பேர் வாங்கி கொடுக்கு. இதுக்கு அந்தளவுக்கு 50வது படம் அப்படின்னா அவர் விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரி அந்த படம் உண்மையிலே நல்ல அருமையான படம். நீங்கள் திரையரங்கில் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.